வஞ்சினி பட்டியில் முகரம் பண்டிகையை முன்னிட்டு பூக்குழி இறங்கிய பொதுமக்கள். ஸ்பான்சர் பை செவன் ஸ்டார்ல செராமிக் கோட்டிங் பண்ணினா 25 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ. போல் நின்று பாரம்மா, வந்தேன் தேடி நானம்மா. இந்த மனம் முழுதும் நீதானே, வந்த மயில் துணையோ நீதானே. அந்த திருவடிய சொழுதோமே, இங்கு மனம் முருக அழுதோமே. சீரேஸ்வரி சாமேஸ்வரி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வஞ்சினிப்பட்டி கிராமத்தில் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு இன்று அதிகாலை முஸ்லிம்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பூக்குழி இறங்கினர். திருப்பத்தூர் அருகே வஞ்சினிப்பட்டி கிராமத்தில் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக இந்து முஸ்லிம் இணைந்து கொண்டாடும் பூக்குழி திருவிழா இன்று அதிகாலை நடைபெற்றது. இந்த பண்டிகையை இப்பகுதி மக்கள் அல்லாசாமி பண்டிகை என்றும் பூக்குழி திருவிழா என்றும் பல்வேறு பெயர்களில் அழைத்து 10 நாட்கள் விழாவாக கொண்டாடி வருகின்றனர். சாதி மத பேதமில்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து இப்பகுதியில் இந்த விழாவை நடத்தி வருகின்றனர். 17ஆம் நூற்றாண்டில் இருந்து சுமார் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் இந்த திருவிழா நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இப்பகுதியில் இந்துக்களின் கலாச்சாரமும் இஸ்லாமியர்களின் கலாச்சாரமும் இணைந்து ஒரு விழா கொண்டாடப்படுவது இங்கு மட்டும்தான். மக்களின் நல்வாழ்வுக்காகவும் மத ஒற்றுமை உலகறிய செய்யும் வண்ணமும் உலக மக்களின் வளமான வாழ்வுக்காகவும் இவ்விழா நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. வஞ்சினிப்பட்டி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சையது முஹைதீன் குடும்பத்தினர் இத்திருவிழாவை கிராமத்தினரோடு இணைந்து நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான விழா கடந்த ஜூலை 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அன்றிலிருந்து கிராமத்தினர் விரதம் மேற்கொண்டு வந்தனர். நேற்று மாலை பூக்குழி வளர்க்கப்பட்டு சுவாமிக்கு பாத்தியா ஓதப்பட்டது. உள்ளூர் மட்டுமன்றி சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் மல்லிகைப்பூ சர்க்கரை வைத்து அல்லாவிடம் பாத்தியா ஓதி வழிபாடு நடத்தினர். பின்பு கூடாரத்தில் தொழுகை நடத்தப்பட்டது. இதனையடுத்து கூடத்தில் இருந்து சுவாமி புறப்பாடு நடைபெற்று ஊர் முழுவதும் கிராம மக்களோடு வலம் வந்தனர். பின்பு இன்று அதிகாலை சுமார் 3 மணி அளவில் அக்கிராமத்தில் அமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான பூக்குழியை 3 முறை சுற்றி வந்த இந்துக்கள் பூக்குழிக்குள் இறங்கி கங்கை கையில் எடுத்து வீசினர். இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக இந்த விழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் சுற்றியுள்ள பல கிராமங்களைச் சேர்ந்த 100கணக்கானோர் கலந்து கொண்டு பூக்குழி இறங்கும் விழாவை ஆர்வத்துடனும் பக்தியுடனும் பார்த்து வழிபட்டனர். இன்று ஊர் முழுவதும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என அனைவரும் விருந்து வைத்து அசத்தினர்.